சிவன், பார்வதி, முருகர், விநாயக பெருமான், ஹனுமர், அல்லாஹ், புத்தர், இத்தனை பேர் இருக்கீங்க, யார் தாங்க ஒரிஜினலான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரோட பிறந்த நாளை பிறந்த நாள்னு சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, வருவிக்க உற்ற நாள் தான் சொல்றாரு. வல்ல பேர் பார்க்கறதுக்கு தான் வெறும் ஜோதியா இருக்கான, அது பண்ணாத வேலையே கிடையாது, அவ்வளவு இன்டெலிஜென்ஸ் அது. அதுதான் மிகப்பெரிய ஆற்றல், அதான் மிகப்பெரிய சக்தி, அதான் மிகப்பெரிய பேராற்றல். அதனால முடியாத விஷயமே கிடையாது. அதனாலதான் முருகனை தமிழ் கடவுள் முருகன் சொல்றாங்க. தமிழர்களுக்காக படைக்கப்பட்ட அந்த கடவுள் தமிழ் கடவுள் முருகன், தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு ஏன் சொல்றாங்க? இந்த தென் நாட்டிலிருந்து உதயமாகி உச்சகட்ட நிலைக்கு போனவர் தான் சிவபெருமான். நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய பயிற்சியெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புருவ மத்திய கவனி, புருவ மத்திய கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த புருவ மத்தியை வந்து எப்படி கவனிக்கணும், அந்த சென்டர் பாயிண்டை வந்து எப்படி கவனிக்கணும்னு சொன்ன அந்த ஒரு டெக்னிக் ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அதை வெளிப்படுத்தி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு வெளிப்படுத்துறீங்க பார்த்தீங்களா, வெரி ரியலி கிரேட்டுங்க, சூப்பர். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சிவன், பார்வதி, முருகர், விநாயக பெருமான், ஹனுமர், துர்கை, அம்பாள், இன்னும் எத்தனையோ எத்தனை எத்தனையோ கடவுள் பேர்லாம் இருக்குது. ஜீசஸ், அகத்தியர், போகர், புலிப்பாணி, சட்டைமுனிநாதர், தேரையர், இரட்டை நாக்கு சித்தர், அல்லாஹ், புத்தர், இத்தனை பேர் இருக்கீங்க, யார் தாங்க ஒரிஜினலான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. உண்மையாகவே இவங்கெல்லாம் இருக்காங்களா, எப்படி இத்தனை வந்தது அப்படின்றது தான் பல பேருக்கு உண்டான கேள்வியாக இருக்கிறது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் ஒருத்தன்தான். இறைவன் என்பவன் யார் என்றால், நீக்கமற நிறைந்திருக்கும் பேராற்றல் அல்லது பரம்பொருள் அல்லது மெய்ப்பொருள் என்பவன் தான் இறைவன். இறைவன் என்பவன் பிசிக்கல் ஃபார்ம்ல கிடையாது. முதல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் என்பவன் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க. எக்ஸிஸ்டன்ஸ்னா என்னன்னா, இருப்பு நிலை அப்படின்னு வந்து அர்த்தம். இருப்பு நிலை அப்படின்னா அது மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நமது அறிவிற்கு எப்போது அது மட்டும்தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சோ, உணர்ந்துட்டீங்களோ, அப்போ உங்களோட திமிரு குறைஞ்சிரும், அகங்காரம் குறைஞ்சிரும், வேகம் குறைஞ்சிரும், இறைவனை நோக்கி பயணம் பண்ணி எப்படா அவன்கிட்ட போய் கலக்கிறதுன்ற அந்த வேகத்துக்குள்ள வந்துருவீங்க. அதான் செல்ஃப் ரியலைசேஷன் வந்து சொல்றாங்க. இதை நீங்க உணர்வு நிலையில் நீங்க வந்து உணரணும். அப்படி இருக்கிறப்ப அப்ப இந்த சிவன், பார்வதி, விநாயகர் பெருமான் அவங்க இவங்க எல்லாம் யாருன்னா, அண்ட சராசரம். அண்ட சராசரம்னா தென்னு தெரியுமா? புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, 9 கோள்கள், ஒரு ஸ்டார் சூரியன் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு ஸ்டார். இது சூரிய குடும்பம். இந்த மாதிரி சூரிய குடும்பம் மாதிரி பல்வேறு குடும்பங்கள் பால்வெளி அண்டத்துல இருக்கு, மில்கி வே கேலக்சியில இருக்கு. இந்த மாதிரி பல லட்சம் கோடி கேலக்சிஸ், பல லட்சம் கோடி கோள்கள், பல லட்சம் கோடி உயிரினங்கள் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறது, வாழ்ந்து கொண்டே இருக்கு. அது நமக்கு தெரியலன்றதுக்காக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கட்டுறது கைமண் அளவு தான், கல்லாது உலகளவு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறப்போ நம் முன்னோர்கள் முதன் முதலாக இந்த பூமியில் உலகம் தோன்றிய போது வாழ்ந்த முன்னோர்கள் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்ன்றாங்க. இன்னும் அடுத்தடுத்து இது வேற வேற மாதிரியான நிலைகளுக்கு இந்த உலகம், உலகமான இந்த பூமியானது அழிவு நிலைக்கு உட்பட்டு மறுபடியும் ரீக்ரியேஷன் ஆகும், மறுபடியும் அழிவு நிலைக்கு உட்பட்டு மறுபடியும் ரீக்ரியேஷன் ஆகும். நிறைய இந்த உலகத்துல இந்த ப்ராசஸ் என்பது எவல்யூஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப முன் ஜென்மங்களில் நம் முன்னோர்களாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து பிரிந்து வந்த அந்த உயிர்களானது தன்னிலையை உணர்ந்து அந்த அருப்பேராற்றல் அல்லது அருப்பெரும் ஜோதி அல்லது பரஞ்சோதி அல்லது பரம்பொருள் அல்லது மெய்ப்பொருள் எப்படி வேணாலும் நீங்க பேர் வச்சுக்கோங்க, அந்த நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பேராற்றலிலிருந்து பிரிந்து வந்த அந்த பிசிக்கல் ஃபார்முக்கு வந்த அந்த உயிர், அந்த உயிர் மனிதனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கு, இருந்துட்டு போகுது. அந்த உயிரானது ஒரு காலகட்டத்திற்கு மேல் உணர்ந்து விடும், நம்மை இந்த உயிர் இல்லை, நாம் இறைவன் தான், இறைவனிலிருந்து பிரிந்து வந்த அந்த துகள் தான், அது பரமாத்மா, இது ஜீவாத்மா, அது பறந்து விரிந்திருக்கிறது, இது ஜீவனாக இருக்கிறது. பறந்து விரிந்திருக்கக்கூடிய மொத்த டேட்டாவும் இந்த ஒரே ஒரு ஆன்ம துகள்ல புருவ மத்தியத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கும் ஒரு காலகட்டத்துக்கு மேல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பயிற்சிகளை மேற்கொண்டு யோக பயிற்சி, இறைவனே உபதேசம் செய்வார் ஒரு காலகட்டத்துக்கு மேல. தேவை என்று வரும்போது இறைவன்னா யாரு, அந்த நீக்க மரம் நிறைந்திருக்கும் பேராற்றலான அந்த ஜோதி அல்லது லைட் பார்ட்டிகள்ன்றத சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றாங்க, அல்லது சுப்ரீம் பவர்னு சொல்றாங்க. அது பாக்குறதுக்கு தான் வெறும் ஜோதியா இருக்கான, அது பண்ணாத வேலையே கிடையாது, அவ்வளவு இன்டெலிஜென்ஸ் அது.
அதுதான் மிகப்பெரிய ஆற்றல், அதான் மிகப்பெரிய சக்தி, அதான் மிகப்பெரிய பேராற்றல். அதனால முடியாத விஷயமே கிடையாது. அது நீ வெறும் சாதாரண ஜோதியா பார்க்காதீங்க, அது பண்ணாத விஷயமே கிடையாது. அதுதான் ஒரு ஒரு ட்ரிமெண்டஸ் ஃபோர்ஸ், அது ட்ரிமெண்டஸ் சுப்ரீம் பவர். அதை வார்த்தைகளாலாம் வர்ணிக்கவே முடியாது. அப்போ இந்த மொத்த பேராற்றல் இருந்து பிசிக்கல் ஃபார்முக்கு வந்த அந்த பாடியானது தன்னை உணர்ந்து அந்த நிலைக்கு போகும், இறைத்தன்மைக்கு போகும்போது ஒரு காலகட்டத்திற்கு மேல இதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததியினருக்கு இந்த உண்மையை சொல்ல வேண்டும், உணர்த்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் தெய்வ நிலையை அடைவார்கள், கடவுள் நிலையை அடைவார்கள். அவங்களுக்குன்னு அவங்க எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணியிருக்காங்களோ, அவங்க வந்து எந்த அளவுக்கு இறைவனை உணர்ந்திருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து இந்த பிரபஞ்சத்தில், வெறும் பூமியில மட்டும் இல்லை, பூமியிலையும் சரி, மற்ற கோள்கள்லையும் சரி, பிரபஞ்சத்தில் மற்ற உயிரினங்கள் வாழக்கூடிய இடத்துலையும் சரி, ஒவ்வொரு வேலையை கொடுத்து வச்சிருவோம். வேலைன்னா என்னோட அங்கே போய் கஷ்டப்படணுமாலாம் நினைக்காதீங்க. அது ஒரு ஒரு பரவசமான, ஒரு ஆனந்தமான, ஒரு பேரானந்தமான ஒரு நிலையில இந்த இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கக்கூடிய சில பொறுப்புகள். எப்படி வந்து புதனுக்கு, புதன் ஆகிய மெர்க்குரி, இந்த நம்ம பிளானட்ஸில் நான் சொல்கிறேன், ஜோதிட ரீதியாக சொல்கிறேன், மெர்க்குரிக்கு ஒரு குணமோ, சுக்கிரனுக்கு ஒரு குணமோ, சனிக்கோளுக்கு ஒரு குணமோ, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ் செவ்வாய்க்கு ஒரு குணமோ, இந்த மாதிரி ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு கோள்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆயுதம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இல்லையா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆற்றலை பெற்று தான் வந்திருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில். இது போன்று முன்ஜென்மங்களில் வாழ்ந்தவர்கள் அந்த இறைத்தன்மையை அடைந்தார்கள். இறைத்தன்மை அடைந்த போது இதனால தான் முருகனை தமிழ் கடவுள் முருகன்னு சொல்றாங்க. தமிழர்களுக்காக படைக்கப்பட்ட அந்த கடவுள் தமிழ் கடவுள் முருகன், தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு ஏன் சொல்றாங்க. இந்த தென்னாட்டிலிருந்து உதயமாகி உச்சகட்ட நிலைக்கு போனவர் தான் சிவபெருமான். நம் முன்னோர்கள் தான் அவர்கள், நம் மூதாதையர்கள் தான் அவர்கள். நம்ம எப்படி இன்னைக்கு ஒரு யோக நிலையை பயன்படுத்தி யோக பயிற்சியை பண்ணி உச்சகட்ட நிலையான அந்த இறைத்தன்மை அடையணும்னு போராடுறோமோ, அந்த மாதிரி இறைவனே உபதேசம் செய்து ஒரு சில காரணங்கள், அந்த காலத்துல நீங்களும் இல்லை நானும் இல்லை, மேபி வேற வேற ஆத்மாக்கள் வேற வேற உயிர்களை நம்ம இருந்திருப்போம், அந்த நிலையை அவர்கள் அடைந்தார்கள். அப்போ அவர்கள் கடவுளாக வழிபடப்பட்டார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜியாகிரபிக் லொகேஷன்ல, தமிழ்நாடுனா இவங்க கடவுள், கல்கத்தானா இவங்க கடவுள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு கடவுள் இருக்காங்கன்னா காரணம் என்னன்னா, நம் மூதாதையர்கள் அந்தந்த இடத்துல தோன்றி அந்தந்த இடங்கள்ல வாழக்கூடிய மக்களுக்கு அருள் செய்யணும், பாதுகாப்பு கொடுக்கணும், வழி நடத்தணும்ன்றதுக்காகத்தான் அங்கங்கே ஒவ்வொரு மகான்கள், சித்த புருஷர்கள், கடவுள் தன்மையில் இருக்கக்கூடிய பல யோகிகள் அவதாரம் செய்து அந்த தன்மையில தான் வந்த வேலையை இந்த மக்களுக்கு உணர்த்திட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த நிலைக்கு போயிடுவாங்க. தேவைப்பட்டா மறுபடியும் வருவாங்க. அப்படி வருவிக்கப்பட்டவர் தான் வள்ளல் பெருமான், அல்லது வள்ளலா ராமலிங்கம் அவருடைய இயற்பெயர், அதுக்கப்புறம் வள்ளல் பெருமான் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார் அவரோட குணத்தினால. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரோட பிறந்தநாள்னு சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, வருவிக்க உற்ற நாள் தான் சொல்றாரு வள்ளல் பெருமான். என்ன சொல்றாருன்னா, வருவிக்க உற்ற நாள் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துக்கு இந்த உண்மையை உணர்த்துவதற்காக நான் வருவிக்க உற்றேன், நான் இங்க என்னை வந்து ஜனனம் செய்ய வைத்தார்கள், இறைவனே என்னை வழி நடத்தினார் அப்படிங்கிறார். ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணரப்பெற்றேன் எப்படி சொல்றாரு, எனக்கு யாருமே எதுவுமே சொல்லித்தராம எனக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு எப்படின்னு சொல்றாரு. அந்த ஞானத்தில் பயணம் செய்யும் போது அவர் அந்த நிலையை அடைந்தார். அப்ப இங்க இதுல கேட்கணும், எல்லாருமே வள்ளல் பெருமான் மாதிரி உயர்ந்த நிலைக்கு போக முடியுமாங்க அப்படின்ற கேள்வியும் உங்களுக்கு வேணாம். உங்களது வேலை அவரவர் கர்ம வினையை பொறுத்து உங்களுக்கு எப்ப இறைவன் தேவையோ அதை கொடுத்துட்டே இருப்பார். நமது வேலை கடமையை செய்வது மட்டும்தான், பலனை எதிர்பார்ப்பது கிடையாது. சோ எந்த மகான்கள் இருந்தாலும் அவங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருப்பாங்க. அவங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவங்கள ஃபாலோ பண்ணாம அவங்க கொடுத்த உபதேசங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உடம்பு போய், ஏன்னா அவங்களோட உபதேசம் என்பது இறைவனே பேசும் வார்த்தை. நம்ம இறைவனை ஃபாலோ பண்ணுமா, உடலை ஃபாலோ பண்ணும், உடலை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏமாந்துடும். உண்மையை ஃபாலோ பண்ணும். உண்மை என்பது என்ன, நீக்க மரம் நிறைந்திருக்கும் பேராற்றலிலிருந்து வரும் தகவலுக்கு பேர் தான் உபதேசம். வெட்ட வெளியிலிருந்து வரும் அந்த தகவலுக்கு பேர் தான் உபதேசம். அந்த வெட்ட வெளியிலிருந்து, வெட்ட வெளினா சுத்த பெருவெளி, நீக்க மரம் நிறைந்திருக்கும் பேராற்றல், இறைத்தன்மை, அந்த தன்மையிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளானது இறைவனே உபதேசம் செய்வது. ஸோ ஆளை ஃபாலோ பண்ணாதீங்க, ஆள் என்ன சொல் சொல்கிறார் என்று அந்த உபதேசத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உச்சகட்ட நிலையை அடைவீர்கள். ஸோ இந்த தன்மையில் இருக்கும்போது உங்களை எதுவும் பாதிக்காது. ஸோ யாராக இருந்தாலும், சிவபெருமானா இருந்தாலும் சரி, முருகனா இருந்தாலும் சரி, பார்வதியா இருந்தாலும் சரி, பேர் என்னவா வேணாலும் இருக்கட்டும், இறைவன் என்பவன் ஒருவன் தான். அது நீக்க மரம் இருந்திருக்கு பேராற்றல். அந்த தன்மையிலிருந்து நிறைய பேர் வெளியில வந்தாங்க பிசிக்கல் ஃபார்ம்ல. பிசிக்கல் ஃபார்முக்கு வந்து அவங்களோட வேலை முடிஞ்ச உடனே மக்களுக்கு உபதேசம் செய்து விட்டு அவர்கள் அந்த தன்மைக்கு சென்று அடைந்து விட்டார்கள், சென்று சேர்ந்து விட்டார்கள். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நீங்களும் அந்த நிலையை அடையலாம். அந்த இறை நிலையை அடைவதற்கு
உபதேசம் செய்யப்படுவது தான் தீட்சை அல்லது பயிற்சி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அதில் உச்சகட்ட பயிற்சி தான் உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பரம்பொருள் யோகம் பயிற்சி. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.